ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th பயாலஜி, அதுவும் முக்கியமாக பயோ பாட்னிக்கான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பசங்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸை ஒவ்வொரு லெசன்லேருந்தும் ஒரு 4லேருந்து 3 5 மார்க்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை படித்தாலே போதும், கண்டிப்பாக பயோ பாட்னிலேருந்து கேட்கக்கூடிய 5 மார்க்ஸை நம்ம பசங்க பக்கம் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நம்ம பசங்களுக்கு பயோ ஜுவாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஆனது இன்னும் ஒரு 1 ஹவர்லேருந்து 1/2 ஹவர்க்குள்ளே போட்டுறேன். இம்பார்ட்டன் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்டிருக்கீங்க, ஸோ அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பயாலஜி பசங்களுக்கான கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் இன்னும் சில மணி நேரத்தில் அப்லோட் செய்யப்படும். ஸோ கவலைப்படாதீங்க பசங்களா, கொஞ்சம் வேலை இருந்த காரணத்தில் நான் பசங்களுக்கு லேட்டாக அப்லோட் பண்ணுறேன், சாரி பசங்களா. சரி, ஃபுல் ஆன்சர்ஸ் பார்த்துங்க, எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துங்க. நம்ம பசங்க டவுட் இருக்குது ஏதாச்சும் எனக்கு கொஸ்டின் பண்ணால் கீழே கமெண்ட் பண்ண, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் கேட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் மட்டும் வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் அப்லோட் பண்ணுறேன். டெலிகிராம் லிங்க்கு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4th 1 ரைட் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு கிராம், அதாவது ஸ்டெய்னிங் மெத்தட், கிராம் காயமற்றும் முறையின் படிநிலைகள், 4th 1 எக்ஸ்பிளைன் கன்ஜங்ஷன் ரிப்ரொடக்ஷன், இணைவு இனப்பெருக்கம் பற்றி விவரி. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கப்பா. ஸோ சாப்டர் 2 பற்றி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆங்கியோஸ்பெம் அண்ட் ஜிம்னோஸ்பெம்பா. ஸோ ஆன்சியோபெம்கள் ஜிம்னோஸ்பெம்கள் வேறுபடுத்துக. செகண்ட் 1, மென்ஷன் த கேரக்டர்ஸ் ஷேர்ட் பை ஜிம்னோசோம் அண்ட் ஆங்கியோஸ்பெம், அதாவது ஜிம்னோஸ்பெம்கள் ஆங்கியோஸ்பெம்கள் இடையே ஓர் ஒப்பீடு. ஸோ நெக்ஸ்ட் 3rd 1 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் புரோட்டோஸ்டீல், அதாவது புரோட்டோஸ்டீல் விளக்குக. 4th 1, டைகோட் அண்ட் மோனோகோட் அனாட்டாமிக்கல் ஃபியூச்சர்ஸ், அதாவது இரு விதையிலே ஒரு விதையிலே தாவரங்களின் உள்ளமைப்பு சார். நெக்ஸ்ட் சாப்டர் 3 பார்ப்போம். சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் 1st 1, எக்ஸ்பிளைன் ஃபிலோடாக்ஸி, அதாவது அடுக்கமைவு பற்றி விவரி. 2nd 1, வாட் இஸ் வென்டேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ், அதாவது நரம்பு அமைவு மற்றும் அதன் வகைகளை விவரி. 3rd 1, டிஸ்கிரைப் த லீஃப் டியூரேஷன், இலையின் வாழ்நாள் அதுவும் சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறம் சாப்டர் 4, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷன் வித் எக்ஸாம்பிள், அதாவது சூழ் ஒட்டுமுறையின் வகைகளை எடுத்துக்காட்டுகளை விளக்குக. 2nd 1, டிஃப்ரென்ஷியேட் அக்ரிகேட் ஃப்ரூட் அண்ட் மல்டிபிள் ஃப்ரூட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன் ரிப்பீட்டட் கேட்கக்கூடிய கொஸ்டின், கூட்டு குனிய திரள் கனியிலிருந்து வேறுபடுத்துக. 3rd 1, எக்ஸ்பிளைன் த அஸ்டிவேஷன், இதழமைவு விளக்குக. 4th 1, லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அதாவது கனிகளின் பயன்கள் என்ன. ஸோ அதுவும் பார்த்துங்கப்பா. நெக்ஸ்ட் சாப்டர் ஃபைவை பொறுத்த வரைக்கும் 1st 1, எக்ஸ்பிளைன் த பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தத்துரா மெட்டல், தத்துரா மெட்டல் கலை சொற்களால் விளக்கம். 2nd 1, எக்ஸ்பிளைன் த பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிளிட்டோரியா டெனிட்டியா, அதாவது கிளிட்டோரியா டெனிட்டியா கலை சொற்களால் விளக்கம். 3rd 1, ஹவ் வில் யூ டிஸ்டிங்விஷ் சொலனேசி மெம்பர்ஸ் ஃப்ரம் லிலேசேசி, அதாவது லிலேசி குடும்ப தாவரங்களை சொலனேசி குடும்ப தாவரங்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுத்துவாய். அதுக்கப்புறம் 4th 1, ராத் அவுட்லைன் ஆஃப் சீட் பிளான்ஸ் பெத்தம் ஆக்கர்வை வகைப்பாடு. ஓகேங்களா, 6 சாப்டர் 6 பா. 1st 1, டிஃப்ரென்ஷியேட் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்க பீரியட் கேட்கக்கூடிய செல் கேட்குற கொஸ்டின், தாவர செல்லுகளும் விலங்கு செல்லுக்கும் வேறுபாடு. 2nd 1, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ப்ரோகாரியேட் அண்ட் யூகாரியோட்ஸ், அதாவது ப்ரோகாரியேட்டுகள் யூகாரியோட்டுகள் வேறுபாடு. 3rd 1, ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், அதாவது குரோமோசோம்கள் அமைப்பு தயவு செஞ்சு பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நெக்ஸ்ட் 4th 1, ட்ரா த அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் செல், அதாவது தாவர செல்லின் நுண்ணமைப்பு படம் வரைந்து பாகங்களை குறி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. 5th 1, எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் ஃபிளாகுலர் மூமெண்ட், அதாவது புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ், கசையிலை இயங்கும் செயல்முறை, புரோட்டான் இயக்க விசை. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து பார்த்துப்பீங்கப்பா. நம்ம பசங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 4லேருந்து 3 5 மார்க்ஸ் தான் கொடுத்து வரேன். ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்க, எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதாச்சும் நம்ம பசங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் 1st 1 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டோசிஸ், மறைமுக செல் பகுப்பின் முக்கியத்துவத்தை பட்டியலிடுக. 2nd 1, ரைட் அபவுட் பெசிடைன் அண்ட் டைப்ளோட்டின் ஆஃப் ப்ரோஃபேஸ், ப்ரோநிலை 1ல் பேக்டின் மற்றும் டைப்ளோட்டின் பற்றி எழுதுக. 3rd 1, டிஃப்ரென்ஷியேட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் மைட்டோசிஸ், அதாவது மூடிய மற்றும் திறந்த மெட்டாசிஸ் வேறுபடுத்துக. ஓகேங்களா, சப்போஸ் ஏதாச்சும் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருந்தால் நான் பசங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்கப்பா. ஸோ வந்து டிரான்ஸ்லேஷன் போட்டு எழுதியிருக்கேன் நான் பசங்களுக்கு. சாப்டர் 8 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, டிஎன்ஏவின் பண்புகளை எழுதுக. 2nd 1, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ, ஆர்என்ஏவின் பங்கு வகைகள் எழுதுக. நெக்ஸ்ட் 3rd 1, அவுட்லைன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சியம், நொதிகளின் வகைப்பாடு. ஓகேங்களா, வகைப்பாடுப்பா. ஸோ அது நல்லா பார்த்துச்சிங்க பசங்களா. நெக்ஸ்ட் சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் 1st 1 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஸ்க்ளரைட்ஸ் வித் த டைப்ஸ், ஸ்க்ளரைடுகளின் வகைகளை விவரி. 2nd 1, வாட் ஆர் த சியூ டியூப்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாயுது. 2nd 1 நல்லா பார்த்து வச்சுங்க. சல்லடை குழாய்கள் என்றால் என்ன விளக்குக. ஓகேங்களா, அது என்ற லைட்டஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துங்க. 3rd 1, டிஃப்ரென்ஷியேட் அனாட்டாமி ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் ரூட், இரு விதையிலே வேறுக்கும் ஒரு விதையிலே வேறுக்கும் இடையே உள்ளமைப்பில் வேறுபாடுகள் எழுதுக. 4th 1, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா, 3rd 1 தயவு செஞ்சு படிச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டபுள் சார் போட்டுங்க. 4th 1, டிஃப்ரென்ஷியேட் அனாட்டாமி ஆஃப் டைகாட் ஸ்டெம் அண்ட் மோனோகாட் ஸ்டெம், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரு விதையிலே தண்டி
தண்ணீருக்கும் ஒரு விதிரி தண்ணீருக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் எழுதுக. ஃபிஃப்த் ஒன், டிஃப்ரென்ஷியேட் மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ அண்ட் பர்மனன்ட் டிஷ்யூ, அதாவது ஆக்கு திசுக்கள் மற்றும் நிலை திசுக்கள் வேறுபடுத்துக. நெக்ஸ்ட் சாப்டர் டென் பொறுத்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பா, டிஃப்ரென்ஷியேட் செகண்டரி க்ரோத் இன் டைகோட் ஸ்டெம் அண்ட் டைகோட் ரூட், அதாவது இருவிதை தாவர தண்டின் இரண்டாம் நிலை வளர்ச்சி மற்றும் இருவிதையிலை தாவர வேரின் இரண்டாம் நிலை வளர்ச்சி வேறுபடுத்துக. செகண்ட் ஒன், டிஃப்ரென்ஷியேட் சாப்வுட் அண்ட் ஹர்ட்வுட், சாற்றுக்கட்டை மற்றும் வைரக்கட்டை வேறுபடுத்துக்குப்பா. நெக்ஸ்ட் சாப்டர் 11, எக்ஸ்பிளைன் டிரான்ஸ்பிரேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின், நீராவி போக்கு பற்றி விளக்குக. செகண்ட் ஒன், டிஃப்ரென்ஷியேட் ஆக்டிவ் அப்சர்வேஷன் பேசிவ் அப்சர்வேஷன், ஆற்றல் சாரா உள்ளடைப்பு ஆற்றல் சார் உள்ளடைப்பு வேறுபடுத்துக. தேர்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த பேசிவ் அப்சர்வேஷன், ஆற்றல் சாரா உள்ளடைப்பு பற்றி விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 12 பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ரைட் த ரோல் ஆஃப் நைட்ரோஜனஸ் என்சியூம் இன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் நிலைநிறுத்தத்தில் நைட்ரஜனில் நொதியின் பங்கினை விவரி. செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த இன்செக்டிவோரஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் ஆங்கியோஸ்பம்ஸ், ஆங்கியோஸ்பம்ஸ் பருமங்களின் பூச்சி உண்ணும் உணவுவிட்ட முறையினை விவரி. தேர்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த சிம்பியோட்டிக் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன், கூட்டுயிர் நைட்ரோஜன் நிலைநிறுத்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சாப்டர் 13 பொறுத்திருக்கோம், டிஃப்ரென்ஷியல் பிட்வீன் ஃபோட்டோ சிஸ்டம் 1 and 2, நிறமி அமைப்பு 1 மற்றும் 2 ஆகியவற்றுக்கிடையே வேறுபாடுப்பா. செகண்ட் ஒன், டிஃப்ரென்ஷியல் பிட்வீன் சைக்கிளிக் அண்ட் நான் சைக்கிளிக் பாஸ்போரிலேஷன், சுழல் ஒளி பாஸ் பரிகாரம், சுழா ஒளி பாஸ் பரிகாரம் நல்லா பார்த்தீங்க. தேர்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த சைக்கிளிக் பாஸ்போரிலேஷன், சுழல் ஒளி பாஸ் பரிகாரம் என்றால் என்ன. எக்ஸ்பிளைன் த C4 சைக்கிள், C4 சுழற்சியை விளக்குக. ஃபிஃப்த் ஒன், டிஃப்ரென்ஷியல் பிட்வீன் C3 அண்ட் C4 பிளான்ஸ்பா, C3 தவறங்கள் C4 தவறங்கள் ஏற்படுத்துக. நெக்ஸ்ட் சாப்டர் 14 பார்த்திருக்கோம், வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆல்டர்னேட் பை குளுக்கோஸ் பிரேக் டவுன், எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் இன்வால்வ், அதாவது குளுக்கோஸ் உடையும் மாற்று வழி பாதையின் பெயர் என்ன, அதில் நடைபெறும் வினைகளை விவரி. செகண்ட் ஒன், டிஃப்ரென்ஷியல் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. காற்று சுவாசித்தல் காற்றில்லா சுவாசித்தல் வேறுபடுத்தி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. தேர்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த அவுட்லைன் ஆஃப் கிளைகோசிஸ். ஃபோர்த் ஒன், ஹவ் வில் யூ கால்குலேட் த நெட் ப்ராடக்ட்ஸ் 1 molecule ஆஃப் குளுக்கோஸ் அப்பான் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் டியூரிங் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 15 பா. ஸோ சாப்டர் 15 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களுக்கு ரொம்ப, அதாவது நம்ம பசங்க சாப்டர் 15 எல்லாமே குறைவான கொஸ்டின் கொடுத்துருக்கு, நல்லா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின், அதாவது ஆக்சின் வாழ்வியல் விளைவுகள் என்ன, அது நல்லா பார்த்து வச்சுங்க. செகண்ட் ஒன், ரைட் த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகள் என்னென்ன. ஓகேங்களா. தேர்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த மெத்தட் ஆஃப் சி டார்மன்சி, விதை உறக்கம் என்றால் என்ன, அது பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் த மெக்கானிசம் ஆஃப் ஃபோட்டோ ஃபீரடிக் இண்டக்ஷன் ஆஃப் லவரிங்பா. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் பசங்க சாப்டர் 15 வரைக்கும் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து பயோ ஜுவாலஜியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போகிறோம் பசங்களா. ஸோ தயவு செஞ்சு நம்ம போடுற எல்லா வீடியோ நம்ம பசங்க மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கணும்னா, இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கே தெரியாமல் தான் அவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க. அது முக்கியமான மேட்ருப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பசங்களுக்கான டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. இன்னும் வரைக்கும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம், போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. அங்கே நம்ம பசங்களான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் எல்லாமே A to Z நம்ம பசங்களுக்கு கண்டினியூஸாக போட்டுருக்கு பசங்களா. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 marks போகிறேன், 3 marks போகிறேன். பயோ ஜுவாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் 2 marks 3 marks எல்லாமே போட போகிறப்போ. ஸோ கண்டினியூஸாக வந்தினே போது நைட்டு கூட நம்ம பசங்களுக்கு பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தேதி தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க.